என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். அன்பு இறைவா, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ள எங்கள் மீது பேரன்பும் இரக்கமும் கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் அனைத்து தீங்கிலிருந்தும் விடுவித்து காக்க வேண்டுமாய். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம், ஆமேன். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 9, அழியாத இறைதிரு வார்த்தைகள், 1-8 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லி கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா, எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மண்ணுலகின் மீது அதிகாரம் கொண்ட நம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிற்கு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் அதிகாரம் உண்டு. ஒரு முறை ஒரு பங்கு தந்த இடத்திலே ஒரு சிறுவன் செல்கின்றான். சென்று அவன் அந்த பங்கு தந்த இடத்திலே, என் கனவிலே ஆண்டவர் வந்தார் என்று கூறுகிறான். அவன் 4-5 முறை இவ்வாறாக கூறுகிறான். இதை சகித்து கொள்ள முடியாத பங்கு தந்தை, அவன் ஏதோ பொய் கூறுகிறான் என்று நினைத்தவராக, அவனிடத்தில், கடவுள் உன்னிடத்தில் காட்சி கொடுத்தாரா? பொய்யா சொல்லுகிறாய்? அப்படி மீண்டும் கடவுள் உன்னிடத்தில் காட்சி கொடுத்தால், என்னுடைய பங்கு தந்தை என்னென்ன பாவங்கள் செய்தார், கடந்த முறை பாவ சங்கீர்த்தனத்தில் என்னென்ன பாவங்கள் அறிக்கையிட்டார் என்பதை கேட்டு என்னிடம் வந்து கூறு என்று கூறுகிறார். பல நாட்கள் அந்த சிறுவன் வரவில்லை. அருட்தந்தையும் இதை மறந்துவிட்டார். சில வாரங்கள் சில மாதங்கள் கழித்து அந்த சிறுவன் பங்கு தந்த இடத்துல வருகின்றான். அப்பொழுது கவலை தோய்ந்த முகத்தோடு வருகின்றான். இதை பார்த்த பங்கு தந்தை, என்ன, உன்னுடைய கனவில் மீண்டும் கடவுள் தோன்றவில்லையா என்று கேட்கிறார். அப்பொழுது அந்த சிறுவன் பங்கு தந்தையை பார்த்து கூறுகிறான், அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, கடவுள் என்னுடைய கனவில் மீண்டும் தோன்றினாள். அப்படி என்றால் என்னுடைய பாவங்களை எல்லாம் கூறினாரா என்று கேட்ட பொழுது அந்த சிறுவன் பங்கு தந்தையை பார்த்து கூறுகிறான், ஆம், கடவுள் கூறினார். என்ன கூறினார் என்றால், நீங்கள் ஒப்பு கொடுத்த அறிக்கையிட்ட எந்த பாவங்களுமே அவரிடம் ஞாபகத்தில் இல்லையாம், அவை அனைத்தையும் மன்னித்து மறந்துவிட்டேன் என்று கூறினார் என்று சிறுவன் பதிலளித்தான். இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக கூறுவார், நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் என்று. ஆம், நம் கடவுளாகி ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதோடு மறந்து விடுகிறார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு அருமையாக எடுத்து கூறுகிறது. இன்றைய நற்செய்தியிலே முடக்குவாதமுற்றவனை இயேசு கிறிஸ்து குணமாக்க வேண்டுமென சிலர் அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவனை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி நலமாக்குகிறார். அவன் நோயிலிருந்து நலம் பெறதானே வந்தான். பின்பு ஏன் அந்த முடக்குவாதமுற்றவனை பார்த்து இயேசு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூறுகிறார் என்ற கேள்வி நம் உள்ளே எழலாம். அதற்காக நாம் விபிலியத்தில் கூட பார்க்கலாம். யோவான் நற்செய்தி 1:9-3 முடிய உள்ள இறை வசனங்களில் கூட வாசித்து பார்க்கலாம். இயேசு வாழ்ந்த காலத்தில் யாராவது ஒரு மனிதருக்கு ஏற்படும் நோய்கள்
அவர் செய்த பாவத்தினால் வந்தது என்று மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த மக்களின் நம்பிக்கை பொய்த்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மக்களோடு ஒன்றித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூறி பாவத்திலிருந்து விடுதலையையும் நோயிலிருந்து அவனுக்கு விடுதலையையும் கொடுக்கின்றார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவங்கள் மீதும் அதிகாரம் கொண்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிற பொழுது நமக்கு புது வாழ்வு கிடைக்கிறது என்பதுதான். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வின் மீது அதிகாரம் கொண்டிருக்கின்ற, நம் பாவங்களின் மீது அதிகாரம் கொண்டிருக்கிற ஆண்டவரிடத்தில் நம் பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுவோம். அவரின் மன்னிப்பையும் ஆசீரையும் பெறுவோம். அப்பொழுது நம்முடைய உடலும் உள்ளமும் அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் நோயிலிருந்தும் விடுவிக்கப்பெற்று பாதுகாக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும்.